சில மனிதர்கள் வாழும்போது அவர்களின் அருமை தெரியாது நமக்கு. அவர்கள் இல்லாத போதுதான் தெரியும் அவர்களின் அருமையும் பெருமையும். அந்த வகையில் அண்ணன் எஸ்ஆர் தமிழன் அவர்களின் அருமையும் பெருமையும் அவர் இருந்த காலத்தில் இங்கு பலர் புரிந்து கொள்ளவில்லை. அவர் இல்லாத நேரத்தில் இப்போதுதான் தெரிகிறது ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோம் என்று. ஆனால் அண்ணன் தமிழன் அவர்கள் வாழும்போதே வரலாறாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் என்பது அவர் இறந்த பின்பு பலருக்கு புரிந்துவிட்டது. அண்ணன் எஸ்ஆர் தமிழன் அவர்களை நேதாஜியின் மறுபுறவும் என்று இளைஞர்கள் எழுச்சி நாயகன் என்று கூறுவதற்கு காரணம், நேதாஜி போஸ் அவர்கள் 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுவோம் என்று கூறினார். அதேபோல் அண்ணன் எஸ்ஆர் தமிழன் அவர்களும் இந்த இனத்தை காப்பாற்ற, இந்த மக்களை காப்பாற்ற வீட்டிற்கு ஒரு இளைஞர்களை அனுப்புங்கள் என்று கூறினார். அதன் அடிப்படையிலே அண்ணன் செல்லும் இடமெல்லாம் இளைஞர்கள் இராணுவ பட்டாளமாக குவிந்தனர். எழுச்சிமிகு போராட்டங்களை அண்ணன் நடத்த புரட்சிமிகு இளைஞர் பட்டாளமும் கட்சியின் இளைஞர்களாகிய நாங்களும் கலந்து கொண்டு போராடி வெற்றி கொண்டு உண்மையான இளைஞரின் எழுச்சி நாயகன் எஸ்ஆர் தமிழன் என்பதை பலருக்கு புரிய வைத்தோம். இந்த பாடுபுலாக்க இயக்கத்திற்காக பல இளைஞர்களை உருவாக்கி தந்தவர் அண்ணன் எஸ்ஆர் தமிழன் அவர்கள். இன்று பல போராட்டங்கள் நடத்தும் போதும் எங்களுடன் வாழும் தேவராக, வீரமிக்க தலைவராக என்றும் அண்ணன் எஸ்ஆர் தமிழன் அவர்கள் இருப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டுமல்லாது, நேதாஜி தேவர் தொண்டர்களின் ஒவ்வொருவரின் வீரத்திலும் விவேகத்திலும் அண்ணன் தமிழன் அவர்கள் இருப்பார். எங்கு புலிக்கொடி பறந்தாலும், எங்கு தேவர் சிலையை கண்டாலும், ஒவ்வொரு தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்கும் போதும், தலைவர்களின் விழாக்களை கலந்து கொள்ளும் போதும், புரட்சிகர கோஷங்களை போடும் போதும், ஒவ்வொரு நிகழ்விலும் அண்ணன் எஸ்ஆர் தமிழன் இருப்பார் என்பதை உணர்ந்தவர்களுக்கு கட்டாயம் புரியும். அதை உணர்ந்தவர்களில் நானும் ஒருவன். என்ன இது திடீர் பதிவு என்று நினைக்கலாம். இது திடீர் பதிவு இல்லை. ஒவ்வொரு நாளும் என் மனதில் ஓடும் ஒரு நிகழ்வுதான் இது. மனம் புண்படும் போதெல்லாம் நினைத்துக் கொள்வேன் அன்புக்குரிய அண்ணன் எஸ்ஆர் தமிழன் அவர்களை. மனதளவிலும் நிஜ வாழ்க்கையிலும் மக்களுக்காகவும் எத்தனை போராட்டங்களை செய்த மா மனிதர் அவர். அவரை நினைக்கும் போது மனதளவில் ஒரு மனதைரியம் உருவாகும். கொடிபிடித்து போராடி பல தோல்விகளை சந்திக்கும் போது தோன்றுகிறது, அண்ணன் எஸ்ஆர் தமிழன் அவர்களின் தியாகம் இந்த கட்சியில், பாடு பிளாக் இயக்கத்தில் எந்த அளவிற்கு இருந்திருக்கு என்பது நினைத்து பார்க்கிறேன். கரடுமுரடான இந்த அரசியல் பாதையில் இருந்த முட்களையெல்லாம் தனது காலில் குத்தி கொண்டு, வருங்கால இளைஞர்களாக எங்களுக்கு புதிய பாதை அமைத்து தந்து நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்று சொன்ன தன்னலமற்ற தலைவன் எஸ்ஆர் தமிழன் அவர்கள். அவர் மட்டும் இருந்திருந்தால் இன்று நாம் இந்த மாவட்டத்தில் இத்தனை விரிவுகளாக சிதறி கிடந்திருப்போமா? அவர் இருக்கும்போது எப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மனம் உருகுகிறது. உட்பிரிவு பேசி இந்த முக்குளத்தை சிலர் பிரிக்க நினைக்கும் போது, பிரிவினை உருவாக்கும் போதும் அண்ணன் எஸ்ஆர் தமிழன் அவர்கள் இந்த கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் என்று நினைக்கும் பொழுது அவரோட ஆளுமை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அரசியலாக, போராளியாக பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திக்கும் பொழுது, மனம் புண்படும் பொழுது மனதைரியமாக அண்ணன் எஸ்ஆர் தமிழன் அவர்கள் இருப்பார். அப்போது சில பதிவுகள் மனதில் வரும். இதுவரை நான் வெளிப்படுத்தவில்லை, இன்று வெளிப்படுத்துகிறேன். என்றும் அண்ணன் எஸ்ஆர் தமிழன் அவர்களின் நல்ல குணமும் வீரமிக்க குணமும், அவர் சொல்லிக் கொடுத்த பாடமும், போராட்ட குணமும், நேதாஜி தேவர் மோக்கே தேவர் மீது அவர் கொண்ட பற்றும் நிலைத்திருக்கும் எங்கள் உருவிலே. இந்த பதிவை என்னோடு சேர்ந்து பகிர்ந்தளித்து பழைய நினைவுகளை நினைவுபடுத்திய முக்குளத்தூர் மீடியாவிற்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அன்போடு கூடல் குணா.